செங்கல்பட்டு அருகே சிவன் கோவிலில் 2 லட்சம் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பொன் விளைந்த களத்தூர் பகுதியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மீனாட்சி அம்பாள் சமேத முன் குடுமீஸ்வரர் ஆலயத்தில் நுழைந்த கொள்ளையர்கள் வெள்ளி விபூதி பட்டை, 1 சவரன் தங்க தாலிப்பொட்டு, வெள்ளி வேல் என சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றனர். ஐம்பொன் சிலைகள் வைத்திருந்த அறையின் பூட்டை உடைக்க முடியாததால் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஐம்பொன் சிலைகள் தப்பின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். சென்னை செங்குன்றம் அருகே லாரி மோதி கல்லூரி மாணவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. வியாசர்பாடி நேரு நகரை சேர்ந்தவர் கௌரி சங்கர் அலமாதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வந்தார். இவரும் இவருடைய நண்பர் விக்னேஷும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். செங்குன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் வந்தபோது பின்னால் வந்த லாரி ஒன்று மோதியது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கௌரி சங்கர் இறந்துவிட்டார். இந்த விபத்து குறித்து சோழவரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே தந்தை மகனை அரிவாளல் வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். குப்புக்கல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பெரியசாமி. இவரது வீட்டின் அருகே 4 2 சக்கர வாகனங்களில் 8 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பெரியசாமியின் மகன் லோகு எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் லோகுவும் தந்தை பெரியசாமியும் அந்த கும்பலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் 2 சக்கர வாகனங்களில் வைத்திருந்த கத்தியை எடுத்து இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. படுகாயமடைந்த தந்தையும் மகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த மெல்லிசை கலைஞர்கள் சமூக வலைதளங்களில் கச்சேரி நடத்தி வருமானம் ஈட்டி வருகின்றனர். மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதும் தங்களது தொழில் மட்டும் முன்னேற்றம் இல்லாமல் உள்ளது என்று மெல்லிசை கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு இசையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்பதால் பலர் வேறு தொழிலுக்கு செல்ல முடியாமலும் சிலர் தெரியாத தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இப்போ இருக்க கொரோனா சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இசைக்கலைஞர்களுமே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த லைனே விட்டுட்டு வேறு வேலைக்கெலாம் போயிட்டாங்க. வேறு வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க், அவங்களுக்கு தெரியாத வேலைக்கெலாம் போயிட்டாங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, காய்கறி விற்கிறது, ஒரு வண்டி ஓட்டுறது, அந்த மாதிரி இது போயிட்டாங்க. நிறைய இசைக்கலைஞர்கள் ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி இப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்போ இருக்க இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா நாங்களும் இந்த இசையை விட்டுறக்கூடாதுன்ற சூழ்நிலைக்காக அப்பப்போ இந்த லைவ் ஷோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 3-4 மாதமாக வந்து லைவ் ஷோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் ஷோ பண்ணிகிட்ருக்குறோம். இது நிறையா கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்காக சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறோம். அது மூலயமா பார்க்குற மக்கள் இசையை ரசித்து அவங்களால முடிஞ்ச சில உதவிகளையும் நம்மளுக்கு இசைக்கலைஞர்களுக்கு செய்கிறாங்க. இதனால் சில இசைக்கலைஞர்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்கிற நிலைமை இருக்குது.